மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆங்கிலர் மனோஜ் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் மார்னிங் ஃபிஷிங்க்கு வந்திருக்கோம். ஸ்னேக்ஹெட்டு தான் டார்கெட் பண்ணி வந்திருக்கோம். பாப்பா எப்படின்னு காலையில் ஆக்டிவிட்டி அந்தளவுக்கு பெருசாக இல்லை, பார்க்கலாம். அதுபோக இன்றைக்கி ஒரு சின்ன அன்பாக்சிங், நம்ம வழக்கமாக வாங்குகிற ட்ரீம்ஸ் ஃபிஷிங் ஹப்லேருந்து ஃப்ராக்ஸ் கொஞ்சம் நம்மகிட்ட எல்லாமே இதாகிடுச்சு, டேமேஜ் ஆகிருந்துச்சு. அதனால் நம்மளோட ஃபேவரட் ஃப்ராக்கு நோவா ஜூனியர் ஒரு மூணு தான் வாங்கியிருக்கோம். அது போக அதை தான் இன்றைக்கி கேஷ் பண்ண போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ராக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோவா ஜூனியர் தான், நோவா ஜூனியர் யூஸ் பண்ணுறோம். பாப்பா இன்றைக்கி எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட் கேஸ்ட்டு காலையில் நேரமே வந்தோம், ஒரு 6 மணிக்கு. ரொம்ப நேரமாக ஸ்ட்ரைக்கே கிடையாது, மீனே எதுவுமே அடிக்கலை. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல மீன் இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல போட்டு போட்டு ஃபாலோ பண்ணி மீன் வர்றது தெரிஞ்சு கரெக்டாக ஸ்ட்ரைக் பண்ணி லேண்ட் பண்ணணும். நைஸ் நைஸ், பெருசாக ஆக்டிவிட்டி இல்லை. வருது பாப்பாடியா, மீன் மிஸ். காயில் ஒரு மீன் லேண்ட் பண்ணியாச்சு.
காலையில் ஒரு மீன் அடித்தாச்சு. அளவு சைஸ் தான் உக்கப் பாருங்கள். நம்ம மாவா ஜூனியர் கூடாகல. காலையில் வந்து இந்த இடத்துல ஒரு ஆக்டிவிட்டி இருந்துச்சு, காலையில் ஒரு மீன் மிஸ் ஆயிடுச்சு, ஹூக் பண்ணி அன்ஃபார்ச்சுனேட்டாக மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங் காஸ்ட் பண்ணி அந்த இடத்துல இருக்குன்னு தெரில போட்டோம். போட்டு அளவு சைஸு பாருங்கள், ஒரு நல்ல பிள்ளை அளவு சைஸ் ஒரு கேஸ் காலை கிடச்சிருக்கு. பார்ப்போம் நீ ஏதாவது கேஸ் கிடைக்குதான்னு.